ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. இந்த பாருங்கள், இப்போ வீட்டில் வந்து யூஸ் ஆகாத ஃபேன், இந்த ஃபேனு மூடி இருக்கிறீங்களா, சல்லடை. இந்த சல்லடை வச்சு இப்போ வந்து உங்களுக்கு காய்கறி கூட ஒன்று செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், மூணு எடுத்துக்கலாம். மூணு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாருங்கள், இது மூணு எடுத்துக்கலாம். இப்படி மூணு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இதில் வந்து காய்கறி தட்டு, அதாவது காய்கறிகளை வச்சுக்கிறதுக்கு செல்ஃப் மாதிரி இருக்கும். சிம்பிளாக அங்கனங்கன்னு மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கம்பி எடுத்துக்கலாம். கம்பி எடுத்துக்கிட்டு எவ்வளோ நீட்டம் வேணும்னா, உயரம் வந்து ஒரு 24 இன்ச், 2 அடி. ஆமாங்க, இந்த பாருங்க, 2 அடி 24 இன்ச் வைக்கணும் உயரம். இவ்வளோ உயரம் தான் போதும், 2 அடி வச்சா போதும். மூணு தட்டுக்கு, ஒரு தட்டுக்கு 1 அடி உயரம், அவ்வளோதான். இப்போ வந்து மூணு தட்டுக்கு வந்து மூணு தட்டு வைக்கிறோம்னாக்க 3 அடி வைக்கணும். ஆனால் வேண்டியதில் 2 அடி வச்சா போதும் உயரம். இப்போ செஞ்சு காட்ட போகிறேன் பாருங்கள். இது வந்து கம்பி வச்சுருங்களா, இப்போ மார்க் பண்ணுறேன். 2 அடி பாருங்க, 2 அடி. அப்போ 2 அடியிலங்கும்போது 3 கம்பி எடுத்துக்கிட்டான். ரைட், 3 கம்பி எடுத்துக்கிட்டேன். 3 கம்பியை வச்சு இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இது வந்து 3 கம்பியில் வந்து ஸ்டாண்டு நட்டமாக வர்றது, அப்புறம் அதில் முக்கோணமாக வர்றதுக்கு ஒரு 3 கம்பி இந்த மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பக்கம் இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ வேணும்னா கரெக்டாக ஒரு 17 இன்ச் வச்சா போதும். 17 இன்ச்சில் வந்து ஒரு 6 கம்பி, 17 இன்ச், 1.5 அடியை விட 1 இன்ச் கம்மி, ஒரு 6 கம்பி எடுத்துக்கோங்க. 6 கம்பி எடுத்துக்கிட்டீங்களா, 6 கம்பியை அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1.5 இன்ச்சுங்க, 1.5, அவ்வளோதான். 1.5 இன்ச்சில் வந்து ஒரு 3 கம்பி, 1.5 இன்ச்சில் 3 கம்பி எடுத்துக்கிறோம். 3 3 3 6, இதில் 6 கம்பி இதில் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச்சில் 17 இன்ச்சில் ஒரு 6 கம்பி, இந்த 2 அடியில் வந்து 3 கம்பி போதும். இதை வச்சு இப்போ நான் செய்ய போகிறேன் பாருங்கள், எப்படி செய்கிறதுங்கிறத காட்டுறேன். இந்த ஃபேன் சல்லடை 3, இதை 3 தூக்கி எறியணுங்கிறதில்ல, கெட்டுப்போன ஃபேனாக பழையரும்புல போட போகும்போது இதை வச்சு ஒரு கூடை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா காய்கறி வெங்காயம் இதெல்லாம் 3 இல்லைங்க, 5 6 7 8 கொண்டுக்கிட்டே போகலாம். அதாவது 1 அடிக்கு ஒரு தட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த கணக்கில் வச்சு ஒரு 10 அடி உயரம் வச்சிங்கன்னா நிறையா செல்ஃப் மாதிரி வச்சு கட்டிக்கிட்டே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு 3 தட்டு வச்சு கட்டுறதை காட்டுறேன். ஓகே, பறக்கம் பறக்க 1 2 3 சின்னிட்ட வரணுமா,
பார்த்தீங்கன்னா பாருங்க, ரெண்டு அடி பார்த்தீங்களா, இந்த பாருங்க ரெண்டு அடி, இது வந்து 18 இன்ச், 1.5 அடி, 17 இன்ச் வைக்கணும். 17 இன்ச் வச்சா போதும், ஃபேனுக்கு வந்து அதுதான் 17 இன்ச். இதுவும் 17, இதுவும் 17, இதுவும் 17 இன்ச், இதுவும் 17 இன்ச், இதுவும் 17 இன்ச், இதுவும் 17 இன்ச், மொத்தம் 6 கம்பி 17 இன்ச்சில் வேணும். ஓகேங்களா, இது 2 அடியில் 3 கம்பி போட்டாச்சுங்க. அப்புறம் இது வந்து 3 இன்ச்சுங்க, 3 இன்ச்சில் 3, இது வந்து 2 இன்ச்சில் 3 வச்சிங்கன்னா போதும். இப்போ இதே மாதிரி இதையும் போடலாம், போடும்போது கம்பி செலவு நிறையா ஆகும், அது வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள் கூடைய வைக்க போகிறேன், இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃபேனு. இப்போ இதை வந்து என்ன செய்யணும்னா, இதில் ஒரு ஓட்டர் இருக்குது பார்த்தீங்களா, தேவைப்பட்டால் அப்படியே வச்சுக்கலாம், தேவையில்லைனா இதில் ஒரு சின்ன ஒரு தகரத்தை வச்சு அடிக்கலாம், இல்லை ஒரு பிளாஸ்டிக் மூடி இருக்குது பார்த்தீங்களா, நடுமையத்தில் வைக்கலாம். காற்றோட்டம் வேணுங்கிறதுக்காண்டி நான் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இதை வச்சாச்சு, தட்டு இங்கே பாருங்கள், எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம், தட்டு இங்கே வச்சுக்கலாம் ரைட்டுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து கரெக்டாக போயிடும். இது பார்த்தீங்களா கரெக்டாக போயிடும், இதை அது வாட்டில் நின்றுக்கிறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த தட்டை வைக்கும்போது இந்த பாருங்கள் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப், இந்த கேப்பில் வச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள், இது எதுக்கு வண்டி வச்சுருக்கிறோம்னா, இந்த தட்டு கீழே விழுந்துடக்கூடாது இல்லைங்களா, இப்படி இழுத்துடக்கூடாது இல்லை, அதனால் அப்படி இருக்கு. அப்போ 3 தட்டு ரெடி ரைட்டுங்களா. இந்த மாதிரி செய்யும்போது செலவு வந்து நமக்கு எவ்வளோ வரப்போகுது, பழையரும் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு 30-60 ரூபா 2 கிலோ வாங்கினா போதும், 2 கிலோ கம்பி வாங்கினா போதும். 3 தட்டு நம்ம வீட்டுக்கள் இருந்தாலும் சரி, பழையரும்பில் வாங்கினாலும் சரி, அது ஒரு தட்டு 10 ரூபா. இப்போ இதுவும் 100 ரூபாய்க்குள்ளேயே எல்லா வேலையும் முடித்து காய்கறி ஸ்டாண்டு ரெடி. இப்போ இதை ஒரு 3 தட்டு வச்சுருக்கோம், 1, 2, 3 தட்டு. இதே இது நம்ம உயரமாக எவ்வளோனாலும் வச்சுக்கிட்டே போகலாம், 5, 6, 7 தட்டு கூட வைக்கலாம், நமக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா. இது இப்போ அது வந்து இதை பெயிண்ட் அடிக்காமல் உங்களுக்கு இப்போ காட்டியிருக்கிறேன். இப்போ இந்த இதுக்கு பெயிண்ட் அடித்து காய்கறிகளை வச்சு க்ளீனாக இருக்கும்போது நல்லாயிருக்கும், வீட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது வந்து இப்படி வச்சு செஞ்சுக்கலாம், 100 ரூபாயில் காய்கறி ஸ்டாண்ட் பாதுகாப்போடு இருக்கும். இப்போ இதே இதில் இப்போ எதுக்காண்டி 1 கிலோ 3 வச்சுருக்கோம் அப்படின்னா, இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அண்ணன் கிடச்சிருந்துச்சின்னா குப்புரை போட்டு கமுத்திங்கன்னா, இங்கே பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள், இப்போ காய்கறி வச்சுட்டு மூடி வச்சிடலாம், எலி உள்ளே போகாது சரிங்களா. இந்த இதை வந்து மூடி வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஸ்டாண்டு 100 ரூபாயில் செலவில் எல்லாம் உங்களுக்கு காய்கறி ஸ்டாண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாமல் பெல் பட்டன் நம்புங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.